ஏன்னா நீங்க காலையில் எழுந்திருக்கும் போது லேசா சக்தி இருக்கும் அது அப்படியே பத்து மணி ஆயிட்டுனா கொஞ்சம் கூடும் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அந்த உச்சி வெயில் வரும்போது அந்த உங்களுடைய பவர் வந்து ரொம்ப கூடும் அப்பதான் நல்ல உச்சி பசி இருக்கும் அந்த நேரம் இந்த போய் சாப்பிட வேண்டாம் அப்ப ஒரு டீ குடிச்சிட்டு ஓட்டிடுவோம் அப்பதான் டைஜஸ்டிவ் ஜூஸ் ரெடியா இருக்கும் அப்ப மத்தியான சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கரெக்டான அந்த டைமுக்கு எப்படியாவது சாப்பிடணும் உணவு பொருள் கரெக்டான உணவாக இருக்கணும் மத்தியானம் அப்படிங்கறத நம்ம பிளான் பண்ணிக்கணும் நீங்கள் அங்கே எதாவது நான் கிடைச்சது சாப்பிட்டுக்குவேன் போ வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க ஒரு பத்து நிமிஷம் நின்று வாங்கிட்டு போறதுக்கு முடியாது இவருக்கு அவசரம் நான் போகிறேன் அங்கே எதாவது சாப்பிட்டுக்கணும் போ அப்படின்னா அங்கே எனக்கு ஒன்றும் கிடைக்காது அங்கே நான் சிப்ஸை குறைச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு டீயை குடிச்சுட்டு எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டு உணவும் உணவு பழக்கம் உங்களுடைய உடல் பயிற்சி உடல் பயிற்சி பழக்கம் இருக்குல்ல இந்த ரெண்டு தான் ரிவார்டிங் வாழ்க்கையில் அதை மிஞ்சிறது அதை ரெண்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு நோய்கள் ரொம்ப குறையா இருக்கும் சின்ன சின்ன நோய்கள் வரும் அதுவும் போயிடும் பெரிய நோய்கள் வராது அப்படி பார்த்தா எப்படி பார்த்தாலுமே பெரிய நோய் ஒன்று ரெண்டு தடவை தான் வரும் அது சீக்கிரம் வரக்கூடாது பெரிய நோய் வரலாம் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசுலாம் வந்துட்டனா

அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் தொடர்ந்து இந்த நேரலையை நீங்கள் வந்து கவனிக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு தேவையான பல செய்திகளை டாக்டர் அவர்கள் மிக மிக எளிமையான முறையிலே வந்து அவர்கள் நமக்கு வந்து தெரிவித்து கொண்டிருக்கிறார் ஒரு புறத்திலே மருத்துவ செய்தி இன்னொரு புறத்திலே விரும்பி கேட்ட திரைசை பாடல்கள் இணைத்தையும் அவர் வந்து நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாங்கு இந்த நேரலை வந்து மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது பல அன்பு உள்ளங்கள் இணைப்பில் இணைந்து தொடர்ந்து அவர்களது விரும்பிய பாடல்களெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பதை நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பேக்கட் ஃபுட் ஐட்டங்கள் மாதிரி ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் இந்த பீஸா பர்கர் இது மாதிரியான விஷயங்கள் இதையும் இன்றைக்கு வந்து விரும்பி சாப்பிடுவதை வந்து பார்க்குறோம் அது நம்ம இளநீ வந்து நினைச்ச இடத்துல கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் சொல்கிற ஆரோக்கியம்னு சொல்லக்கூடிய இளநீ ஆனால் இந்த பீஸா பழம் கிடைக்கும்ல ஆ பழம் கிடைக்கும் இங்கே வாழைப்பழம் கிடைக்குமா வாழைப்பழத்தை மஞ்சள் எனர்ஜி ஃபுட்டு எங்கே இருக்கு ஆமாம் ரெண்டு வாழைப்பழத்தை உரிச்சு போட வேண்டியது தானே இந்த பீஸா பர்கர் வந்து ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே கொண்டு வந்து சர்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து வீட்டுக்கு வந்துடுது பீஸா வந்து மைதா ஒன்று மைதாவில் தான் செய்கிறான் பேஸ் வந்து மைதா ரெண்டாவது அதில் சீஸு ம் அது வந்து நூறு கிராம் வந்து சீஸு வச்சிங்கன்னா ஐநூறு கலோரி வரும் ம் அந்த சீஸு வச்சுடான் அந்த உள்ள ஒரு க்ரீம் மாதிரி தடவுறான்ல அதெல்லாம் சீஸு கொழுப்பு அதிகமாக இருக்கு அதில் அந்த பர்கர் பர்கர் பீஸா எல்லாமே நூறு கிராம் ஒரு பர்கர் வாங்கினீங்கன்னா நானூறு கலோரி இரநூறு கிராம் உள்ள பில பர்கர்னா எண்ணூறு கலோரி அதில் மைதா இருக்கு வனஸ்பதி இருக்கு ஹைட்ரோஜினேட்டட் வெஜிடபிள் ஃபேட் அப்படின்னு போட்டிருப்பான் இல்லை வனஸ்பதினு போட மாட்டான் டால்டானு போட மாட்டான் ஹைட்ரோஜினேட்டட் வெஜிடபிள் ஃபேட்னு போடுவான் அதுதான் டால்டா அதை வந்து டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட் நம்ம சிஸ்டம் வந்து தலைகீழ நின்னாலும் டைஜஸ்ட் ஆகாது யூஸ் கேக்கு பர்கரு பீஸா இது வனஸ்பதி தான் இருக்கு அந்த கிரீம் எல்லாமே வனஸ்பதி கிரீம் எல்லாம் வனஸ்பதியில் செய்யறான் அது ஹார்ட் டு டைஜஸ்ட் அதுவும் அந்த டிரான்ஸ்பேட் இருக்குல்ல டிரான்ஸ்பேட்ங்கிறது கொலஸ்ட்ரால் வந்து தேவையில்லாத கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால்ங்கிறது டிரான்ஸ்ஃபேட்டாக மாறுது அப்போ இது எல்லா கஷ்டத்தையும் வச்சுக்கிட்டு கலோரி என்ன ஆகுது பாருங்க நீங்க இரநூறு கிராம் சாப்பிட்டான்னா எண்ணூறு கலோரி ஆயிடுது நீங்க சாயங்காலம் இது பைசா சாப்பிட சாயங்காலம் நமக்கு ஒரு மீல் நைட்டு சாப்பாட்டுக்கு வேணா முந்நூற்றம்பது நானூறு கலோரி தான் வேணும் மூணு மூணு ஓகே 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 நாலு எண்ணூறு கலோரி சாப்பிட்டா அந்த கலோரி வேற கூடுது கலோரி எக்ஸஸ் கலோரினா ஒரு ஐநூறு கலோரி எக்ஸஸ் ஆயிடுது டெய்லி மாதம் கணக்கில் பாருங்க பதினையாயிரம் கலோரி அப்போ இந்த பீஸா டெய்லி சாப்பிட்டான்னா மாதத்துக்கு ரெண்டு கிலோ இதில் மட்டும் கூடும் வெயிட்டு அந்த வெயிட்டு அந்த வெயிட் கூடும் போது அது எல்லா அந்த திசுக்களுக்கும் சப்ளை கொடுக்கணும் ஹார்ட்டுக்கு லோடு ஹார்ட்டுக்கு லோட் ஆகும்போது என்ன ஹைப்பர் டென்ஷன் வந்துடுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த வெய் வெயிட் ஃபேட் அதிகமாகும் போது அங்கே வந்து கார்போஹைட்ரேட் மெக்கானிசம் அந்த மெட்டபாலிசத்தில் இன்டர்ஃபரன்ஸு அப்போ சுகர் வருது அப்போ சுகரு ப்ரெஷரு எல்லா சனிகளுக்கும் இதான் காரணம் தொப்பை வந்துட்டனாலே சோழி முடிஞ்சானே அர்த்தம் இட்ஸ் அ ஸ்லோ பட் டெஃபினட் ப்ராசஸ் ஆஃப் சூசைடு தொந்தி வந்துட்டனாலே அப்போ என்ன அலர்ட் ஆயிடணும் இந்த விவரம் தெரிஞ்ச கதிரலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை தேர்வு செய்யுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க